ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிகைகள் ஏஎஸ் அகாடமி. ஸோ விடு குழந்தை அனைக்கும் எங்கள் மனமாக நடிகை எடுத்துல. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குரூப் டூ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மொத்த தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த குரூப் டூ எக்ஸாமில் கட் ஆஃப் அப்படிங்கிறதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படின்னா, மொத்தமாக ப்ரிலிம்ஸில் 200 கேள்வி கேட்குறாங்க இல்லையா, அதில் கண்டிப்பாக ஒரு 160 கேள்விக்கு மேலே நம்ம அடிக்கணும், ஓகேவா? அடித்தே ஆகணும், அடித்தா தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும், ஓகேவா? சார், நாங்கள் வந்து உமன்ஸ் சார், நாங்கள் வந்து எஸ்சி எஸ்டியில் இருக்கோம் சார். சார், எங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் இருக்குது சார். அப்போ ஒரு 120-130 எடுத்தாலே போதுமா சார்? நான் பிகாம் டிகிரி முடிச்சிருக்கேன் சார். இதெல்லாம் ஓரமாட்டி வச்சுருங்க. இது எல்லாமே நம்ம எக்ஸாம் முடிச்சு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே எல்லாருமே ஈக்குவல் தான், எல்லாருமே சமம் தான், எல்லாருமே 160 மேலே எடுக்கிறது தான் படிக்கணும், ஓகேவா? ஆனால் அந்த 160 மேலே எடுக்கிறதுங்கிறது இந்த வீடியோ முடிக்கிறப்ப நீங்களே சொல்லிடுவீங்க ரொம்ப ஈஸி அப்படின்ட்டு. நான் அந்த அளவுக்கு உங்களை ஈஸியாக அந்த ஒரே வீடியோவில் எப்படி எடுக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். அது நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது வீடியோ கடைசியும் பார்க்க வேண்டியது, மறக்காம சார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணு, அதுக்கு ஷேர் பண்ணிடுங்க, ஓகே? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ பொறுத்த மாதிரி குரூப் டூக்கு நம்ம மேக்கல் அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ குரூப் டூக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்க ஃபீஸ் வரும் 499 தான். இதில் மொத்தம் நம்ம 30 டெஸ்ட் கொடுக்குறோம். ஒரு ஒரு டெஸ்ட்டுமே எக்ஸாம் பேட்டில் 200 கேள்வி கவர் ஆகுது. மொத்தமாக 6000 மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகுது. டெஸ்ட் பேட்ச்சில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளேஷன் நம்ம வீடியோ கொடுத்துருவோம். ஆஸ் வெல் அஸ் ஸ்டாண்ட் அப் அஸ் மந்த்லி PDF உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரேங்க் லிஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெஸ்ட் பேட்ச் வந்தீங்கனாலே உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா ஃபீஸ் 299 தான். இதில் கொடுக்குறோம்னு சொன்னால அந்த எல்லா விஷயமுமே கொடுத்துருவோம். இது இல்லாமல் தமிழ் GS மேக்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டாப்பிக்குமே கிளாஸ், அதுக்கான டெஸ்ட், அதுக்கான எக்ஸ்பிளேஷன் அப்படின்ட்டு பிரத்யேகமாக உங்களுக்கு வரும். ஃபீஸ் 299 தான். மெட்டீரியல் போட்டிருக்கோம் குரூப் டூக்கு, 1000 மெட்டீரியல் தான். ஜிஎஸும் தமிழும் சேர்த்துனா 999, மேக்ஸ்னா ஒரு 300 நீ எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்னிமம் திருச்சியில் இருக்குது. ஸோ டேரெக்டாக வந்து மெட்டீரியல் வாங்கினீங்க இதான் ஃபீஸு. நாங்கள் கொரியர் அனுப்புகிறோம், இன்கேஸ் கொரியர் அனுப்பினா நீங்கள் கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி திருச்சியில் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆஃப்லைனில் டேரெக்டாக கிளாஸ் போயிட்டுருக்கு. ஆஃப்லைன் கிளாஸ் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க, ஓகேவா? உங்களுக்கு என்ன டீடைல் வேணுனாலும் ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பர் காண்டக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போயிடலாம். ரைட், இது வந்து பார்த்தா இந்த எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான். இது மொத்த தமிழ்நாட்டுக்குமே தெரியும், எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க எல்லாருக்குமே இது தெரியும். ஆனால் தனித்துவமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ் லாங்குவேஜில் 100 கேள்வி, 100-95 மேலே எடுத்தே ஆகணும், ஓகேவா? இந்த 95 மேலே எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி இந்த எல்லாத்துலேயுமே நான் என்ன தருமா சொல்ல வரேன் அப்படின்னா, ஓப்பனாக சொல்லிட்டா மொத்தத்தையுமே நீங்கள் படிச்சிட்டீங்க, மொத்தமே நீங்கள் படிச்சிட்டீங்க. ஆமாம், ஏன்னா குரூப் டூ எடுக்க போகிற அத்தனை பேருமே குரூப் ஃபோர் படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில பேர் சொல்லுவீங்க சார் நாங்கள் குரூப் ஃபோருக்கு படிக்கல, குரூப் ஃபோர் எடுத்துல, டேரெக்டாக தான் குரூப் டூ. நாங்கள் என்ன பண்ணுறதுனா எல்லாத்துக்குமே நான் சொல்லிடுறேன், ஆல்ரெடி படித்து முடிச்சிருந்தவங்க இப்போ ரிவிஷன் தான் பண்ணும். அந்த ரிவிஷன் அப்படின்றது அப்படியே கண்ணை முடிக்கணும். தமிழ் இலக்கணம், எழுத்து இலக்கணம், முதல் எழுத்துல உயிரெழுத்து, மெய் எழுத்து, சார்பு எழுத்து 10 வகை, அப்படியே எழுத்துக்கு அப்புறம் சொல், அதுக்குள்ள போனீங்கன்னா இலக்கிய வகையில சொல் எத்தனை வகை கூடும், இலக்கண வகையில சொல் எத்தனை வகை கூடும். அதை தாண்டி இந்த ஆகு பெயர் அது இது அந்த இலக்கணத்துல இருக்கும், அப்படியே அப்படியே மைண்ட்ல வந்து நீங்க மைண்ட்ல இருக்கணும். இருந்தா நீங்க 195 மேல போயிடலாம். அப்படியே இலக்கியம், திருக்குறள், புரியுதுங்களா? இது இல்லாம மீதி இருக்கக்கூடிய அந்த நாலடியார், மூதுரை, 17 கீழ்கணக்கு, 17 மேல் கணக்கு, 8 தொகை, 10 பாட்டு, புரியுதா? இது எல்லாமே அப்படியே எல்லாமே உங்களுக்கு மைண்ட்ல இருக்கணும். அப்படியே தமிழ் அறியர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, வாணிதாசன் ஆரம்பிச்சு மொத்தனை பேரும், ஓகேவா, மொத்த பேரும், முடியரசன், அவர், இவர், பாரதிதாசன், பாரதியார், அவங்க சொன்ன கூற்றுக்கள், அந்த மேற்கோள்கள், ஓகேவா, இது எல்லாமே டாப் டு பாட்டம் ஏ டு சி உங்க மைண்ட்ல இருக்கணும். இருந்தா நீங்க 95 மேல எடுத்துருவீங்க, புரியுதா? இதை 95 மேல எடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட் மேக்ஸ். இப்ப தமிழ்னா 195 மேல எடுத்தா போதும், ஜிஎஸ்னா 75-50 மேல எடுத்தா போதும், ஆனா மேக்ஸ்ல 25-20 மேல எடுத்தா போதும் நான் சொல்லவே மாட்டேன். நீங்க 25-25 எடுக்கணும், கண்டிப்பா உங்களால எடுக்க முடியும், ஓகேவா? மேக்ஸ்ல 25-25 கண்டிப்பா எடுக்கணும், கண்டிப்பா எடுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, எல்லா டாபிக்கோட பேசிக்ஸ் தெரியணும் சார். இந்த மென்சுரேஷன் தான் வரமாட்டேங்க சார், 4-5 கேள்வி கேட்கறாங்க, அதுலயே இப்போ விட்டீங்கன்னா 25-20 தான் வருது, மீதி 20 ஃபுல்லா எடுத்துருவீங்கன்னா கிடையாது, 2-3 கொஸ்டின் விட்டுருவீங்க, ஒரு 18-17 எடுப்பீங்க. இதை தானே காலங்காலமா பண்ணிட்டு இருக்கீங்க, அதை வேலை அந்த வேலையை மட்டும் வச்சுக்க கூடாது. 25-25 இருக்கணும். மென்சுரேஷன் என்ன, ஜஸ்ட் ஒரு டாபிக், ஓகேவா? அந்த டாபிக் என்ன ஃபார்முலா படிங்க, ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஒரு சில கொஸ்டின்லேயே ஒரு 2-3 டயக்ராம்லாம் வரும், எல்லாத்தையும் போட்டு பார்த்துடணும், புரியுதா? இதை தாண்டி மேக்ஸில் 25-25 எடுக்கணும்னா, ஒரு சம் இருக்குன்னா அந்த சம்மை நார்மல் மெத்தடில் போட்டால் தான் ஆன்சரே வரும், ஒரு சமுக்கு ஷார்ட்கட் போட்டால் தான் ஆன்சரே வரும், ஒரு சமுக்கு ஆப்ஷன் எழுந்து போனால் தான் ஆன்சரே வரும். அப்போ எந்த ஒரு சம்மை எடுத்துக்கிட்டாலும் ஒரு சம்முக்கு ஒரு 4 மெத்தட் இருக்கும், ஓகேவா? ஃபார்முலா, கான்செப்ட் வைஸ் போடுறது, எக்ஸ் யூஸ் பண்ணி போடுறது, ஷார்ட்கட்டில் போடுறது, மைண்டில் போடுறது, ஆப்ஷன் வச்சு போடுறதுன்னு ஒரு 4-5 மெத்தட் இருக்கும் ஒரு ஒரு சமுக்குமே. அந்த 4-5 மெத்தடையுமே கற்றுக்கோங்க, உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்போதைக்கு ஒரு மெத்தடை கற்றுட்டு போயிடுறது, அந்த மெத்தட் எக்ஸாமில் யூஸ் ஆகாது, அப்படியே வந்துடுறது.
அப்போ ஒருவர் சமூகமே இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் மெத்தடுமே உங்களுக்கு தெரியணும், அதை எப்படி அப்ளை பண்ணணும் தெரியணும், எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணிட்டு வந்துடும். 25 மேக்ஸ் எடுக்கணும். இப்போ இதை சேர்த்தாலே 120 கேள்வி வந்துருது. நான் உங்களை எவ்வளோ எடுக்க சொன்னேன், 160 மேலே எடுத்தால் இது போதுன்றேன். இப்போ ஜிஎஸ்ல ஒரு 75 இருக்கு, 75-40 மேலே எடுக்க முடியாதா? 75-40 என்ன 60 எடுக்கலாம். ஓகேவா? அதுக்கு என்னன்னா நெக்ஸ்ட் இது தெரியும், யூனிட் 8 பாலிட்டி, இதுல இருந்து தான் ஜிஎஸ்ல அதிகபட்ச கேள்வி வரும் 75 கேள்வியில. ஓகேவா? சயின்ஸ் வந்து எல்லாம் கேட்கறாங்க தான், ஆனால் அது மேக்ஸிமம் படிக்க மாட்டோம், நான் கடைசியாக வரேன். இப்ப இந்த யூனிட் 8 பாலிட்டி, இப்ப யூனிட் 8 பாலிட்டியும் எல்லாருமே உட்காந்து படிப்பாங்க, ஏன்னா இதுல அதிகமா கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. யூனிட் 8ல இருந்து ஒரு 15 கேள்வி எதிர்பார்க்கலாம், பாலிட்டில இருந்து 12 கேள்வி எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த யூனிட் 8ல அந்த சங்க காலம் இருக்குல்ல, அதுல இருந்து பெருசா கேள்வி கேட்கறது இல்லை, அதை விட்டுருங்க. மற்றபடி விடுதலை போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு, சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு, அரசியல் கட்சிகள், நீதி கட்சி, பெரியார், அண்ணா, இதை எல்லாருமே படிச்சிருப்பீங்க. பாளையக்காரர்கள் முதல்ல நான் சொல்றேன், அந்த டாபிக்ஸ் எல்லாம் சுத்தியாச்சு கேள்வி கேட்டாலும் அடிச்ச அளவுக்கு எல்லாமே படிச்சிடுறீங்க. ஆனால் இந்த யூனிட் 8 எங்க தெரியுமா நீங்க கோட்டை விடுறீங்க? திருக்குறளை தான் கோட்டை விடுறீங்க. அதை மட்டும் அங்க போனோன்னு அந்த லாஜிக்ல யோசிச்சு அடிக்கணுங்கிற மாதிரி பாத்துக்கிறீங்க, அப்படி வேண்டாம். திருக்குறளுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா போக்கஸ் பண்ணுங்க. இந்த தமிழ்நாடு சுதந்திர போராட்டத்தோட பங்கு இதெல்லாம் எல்லாருமே படிச்சிருவாங்க, திருக்குறளை கொஞ்சம் பேர் தான் படிப்பாங்க. அதை நீங்க படிங்க, அதை படிச்சீங்கன்னா 15-க்கு 15 அடிச்சிடலாம். புரியுதா? அதே மாதிரிதான் பாலிட்டி. இந்த பாலிட்டிலயுமே சிலபஸ் இருக்க அந்த முதல் விஷயம் மேக் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் மொத்தமாக படிச்சிருங்க, சிஎம், கவர்னர் வரைக்கும். இந்த கடைசியில் இருக்கக்கூடிய அந்த லோக்பால், லோக் ஆயுக்தா, சிபிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதை தான் அப்படியே ஆரம்பத்தில் நல்லா படிச்சு அப்படியே விட்டுருவீங்க. இதை அதிகமாக படிங்க. படிச்சீங்கன்னா ஒரு 12 கேள்வி பாலிட்டி கேட்கறாங்களா, 12 அடிச்சிடலாம். ஓகேவா? இந்த சயின்ஸ், சயின்ஸ்னா மட்டும் அப்படியே ஒரு விரோதியை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. நான் ஒண்ணுமே உங்களை பண்ண சொல்லுங்க, 9th 10th சயின்ஸை மட்டும் தான் படிக்க சொல்றேன். அப்படியே 9th 10th படிக்கிறது கஷ்டமா இருந்தாலும் 10th சயின்ஸை மட்டுமாவது படிச்சு போயிருங்க. குறைஞ்சபட்சம் 10th சயின்ஸை மட்டுமாவது படிச்சு போயிருங்க. சயின்ஸ் வந்து 10 கேள்வி கேட்காங்களா, 10th சயின்ஸை மட்டும் படிச்சு போங்க, நீங்க 6 கேள்வி அடிச்சிருவீங்க, 6-7 கேள்வி அடிச்சிருவீங்க. நான் அடிச்சு சொல்றேன், 10th சயின்ஸை மட்டுமாவது படிச்சிருங்க. புரியுதா? ஹிஸ்டரியும் அயனமும் சேர்த்து 10 கேள்வி, ஹிஸ்டரியும் அயனும் சேர்த்து 10 கேள்வி. அதுல ஹிஸ்டரியில இருந்து ஒரு 6 கேள்வி கேட்டுறாங்க, அயனம் வந்து ஒரு 4 கேள்வி கேட்கறாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. இதுல நான் ஹிஸ்டரியும் சொல்றது உங்களுக்கு தெரியும், ஏன்ஷியன் மெடிவலும் சேர்த்து. அயனம்ன்றது மாடர்ன் இந்தியா. ஓகேவா? இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சொல்றது, அது ஒரு அந்த ஐரோப்பியர்கள் வருகையிலிருந்து ஆரம்பிக்கும், ஆரம்பிச்சு நமக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும், இந்திய தேசிய காங்கிரஸ், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த தேசிய எழுச்சி, இதெல்லாம். ஓகேவா? இதெல்லாமே நீங்க வந்து படிப்பீங்க, நேஷனல் ரெனசன்ஸ், அதெல்லாமே படிக்கிறது தான் அயனம். இப்ப இதுலயுமே கூட ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் தான் படிக்கிறீங்க, சிந்து சமயம் படிச்சிடறீங்க, குப்தர்கள் படிச்சிடறீங்க, டெல்லி சுல்தான் படிச்சிடறீங்க, மோலாயர்கள் படிச்சிடறீங்க, மராத்தியர்கள் படிச்சிடறீங்க, விஜயநகர பாமி பரிசு படிச்சிடறீங்க, அந்த 11th 12th இருக்கக்கூடிய அந்த எத்திக்ஸ் குரூப் இருக்குல்ல, வேற்றுமை ஒற்றுமை, இதெல்லாம் சும்மா கொடுத்துருவாங்க சிலபஸ்ல, அதுலேருந்து ஒரு கேள்வி 2 கேள்வி கேட்டுறப்ப விட்டுட்டு வந்துடுறீங்க. ஓகேவா? அதை கரெக்டாக படிச்சிருங்க. சிலபஸ்ல இருக்க எந்த விஷயத்தையுமே விடக்கூடாது, அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். ஓகேவா? ஜாக்கிரி வந்து 7 கேள்வி காலகாலமாக சொல்லிட்டு இருக்காங்க, 10th ஜாக்கிரி ஒன்று படிச்சு போங்க, வேற எதுவும் வேண்டாம். 10th ஜாக்ரஃபி, 12th அந்த ட்ரைப்ஸ்னு ஒரு லெசன் இருக்கும், 7 கேள்வி கேட்கறதுனால 7 அடிச்சிடலாம். எக்கனாமிக்ஸ் 7 கேள்வி, 11th 12th எக்கனாமிக்ஸை கரைச்சு கொடுத்துருங்க, 7 அடிச்சிடலாம். இப்போ இந்த யூனிட் 9ல இருந்து கேட்கக்கூடிய 6 கேள்வி, கரண்ட் அஃபர்ஸில் கேட்கக்கூடிய 10 கேள்வி. ஏன்னா யூனிட் 9ங்கிறதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபர்ஸ் தான். இப்போ தமிழ்நாடு ஜாகிரபி, தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட் HDI-னாலே என்னது, மனிதவள மேம்பாடு குறியினாலே நிதியாக ரிலீஸ் பண்ணுறது தான். ஓகேவா? SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதெல்லாமே கரண்ட் அஃபர்ஸில் வர்றது தானே. புரியுதா? இது இல்லாமல் நீங்கள் படிக்க போது ரிசர்வேஷன் பாலிசி, எனக்கு தெரிஞ்சு ரிசர்வேஷன் பாலிசி தான் கேள்வி இது ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்கு. ஓகே, அப்படி பார்க்குறப்ப எப்படி பார்த்தாலும் நீங்கள் கரண்ட் அஃபர்ஸ் தான், யூனிட் 9 கரண்ட் அஃபர்ஸ் தான். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கண்டிப்பாக ஒரு 10-15 கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக வேணா நீங்கள் விடுங்க, ஏன்னா எல்லாருமே வீடியோ போடுவாங்க, நம்மளும் வீடியோ கொடுப்போம், அதை பார்த்துக்கோங்க. மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக அடிச்சாதான் 40-50 கேள்வி தேர்த்த முடியும், 50 மேலே அடிச்சிடலாம். அப்போ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 160 என்ன, நம்மளால 170 எடுக்க முடியும். ஓகேவா? அழகா எடுத்து நீட்டாக கஷ்டப்படாமல் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு மேஜராக இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. ஓகேவா? நீங்கள் தமிழ் ஆர் இங்கிலீஷ் வாட் எவர் பி எது படித்தாலும் 95 மேலே எடுத்துங்க. மேக்ஸில் ஃபுல்லாக அடிங்க, தட்டி தூக்கணும் மேக்ஸ்லாம். புரியுதா? அதெல்லாம் தாண்டி இணையதளங்களில் ஏசி அகாடமி சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் மேக்ஸில் 25 அடிச்சே ஆகும். புரியுதா? ஸோ ஒரு 170 அப்படிங்கிறத ஈஸியாக எடுக்க முடியுங்க, 160ங்கிறது கண்டிப்பாக பாசிபிள் தான். ஓகேவா? ஸோ 160 மேலே எடுக்கணும், மொத்தத்தையும் படிக்கணும். புரியுதா? இந்த பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, யூனிட் 8, சயின்ஸ், இதிலலாம் குறிப்பிடத்தக்க விஷயமா யாருமே படிக்காம இருக்கா பாத்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா நீங்களுமே அந்த மேக்கப் படிச்சிருப்பீங்க, பிரியாமல் படிச்சிருக்கீங்க, திரும்ப திரும்ப ஏன் அதையே படிக்கிறீங்க?
கொஞ்சம் விட்டு வச்சிருக்கீங்களா அதை இப்போ படிக்கலாம். ஓகே ஸோ நல்லா பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ண முடியும். குரூப் டூக்கு நான் மெக்கானிக் அட்மிஷன் போயிட்டுருக்கு, இது ஃபீஸ் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். ஆன்லைன் டெஸ்ட் வரும் உங்களுக்கு ஃபீஸ் 499 ரூபா, ஆன்லைன் கோர்ஸ் நீங்கள் 2 ரூபாய், மெட்டீரியல் தமிழும் ஜிஎஸ் ரூபாய், மேக்ஸ் 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைனே கிளாஸ் போயிட்டுருக்கு, ஜாயின் பண்ணுறவங்க இந்த அளவுக்கு கான்டெக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.